அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னி வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய ப்ளஸ் டூ அதாவது ப்ளஸ் டூவில் இருக்கிற ஏத்திக்ஸ் வால்யூம் ஒன்னில் இருக்கிற லெசன் ஃபஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் லெசனில் ஃபஸ்ட்டு தமிழக பண்பாடு ஒரு அறிமுகம் அப்படிங்கிற லெசன் வந்து பார்க்க போகிறோம். எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் இந்த புக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நியூ புக்காக இருக்கிறதுனால நமக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட் லெசன் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் லெசன். அவங்க கொஸ்டின்ஸ் எடுக்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெசன்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எடுப்பாங்க எந்த எக்ஸாமே இருந்தாலும். இப்போ ரீசெண்டாக இனிமேல் வரப்போகிற எக்ஸாம்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெசன்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெசனில் ஃபஸ்ட்டு பாடப்பகுதி தமிழக பண்பாடு ஒரு அறிமுகம். இந்த எத்திக்ஸில் தமிழக பண்பாடு ஒரு அறிமுகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சிலபஸ்க்கு இந்த தமிழக பண்பாடு அப்படிங்கிறது ஒரு அறிமுகம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு நுழைவாயிலில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளுடைய பண்டைய தமிழர்கள் பார்த்திங்க அப்படின்னா பண்பாட்டில் மட்டும் இல்லாமல் நாகரிகத்திலும் சிறந்து விளங்குகிறாங்க. அவங்க தனிமனித வாழ்விலும் சமுதாய வாழ்விலும் ஒழுக்கத்தை கடைபிடித்து மேன்மையான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வந்து இலக்கியங்கள் மூலமாக நம்ம அறிஞ்சிட்ருக்கோம். இந்த பகுதியில் வெளிநாட்டவர்களோட குறிப்பு, தொல்பொருள் சான்று, கல்வெட்டு செய்தி, நாணயங்கள், பட்டயங்கள் இதெல்லாம் மூலமாகவே பார்த்திங்கன்னா தமிழக பண்பாட்டோட தொன்மையை அறியலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் தமிழர்களோட அகழ்வாழ்வு என்ன, புறவாழ்வு என்ன அப்படிங்கிறத பற்றியும் இலக்கியங்கள் வாயிலாக இந்த பாடப்புத்தகத்தில் சொல்லிட்டுருக்காங்க. ஓகே, சமுதாயத்தில் வாழ்கிற மக்களோட ஒருமித்த நடத்தைகளையும் எண்ணங்களையும் வெளிப்படுத்துறது பண்பாடு. பண்பாடு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில் வாழ்கிற மக்களோட வாழ்க்கை முறை தான். ஒவ்வொரு மனித சமூகத்திற்கும் ஒரு பண்பாடு இருக்குது. எனவே நம்மளுடைய பண்பாட்டின் தொன்மையும் சிறப்பையும் அறிந்து கொள்வது ரொம்பவே இன்றியமையது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, பண்பாடு அப்படின்னா என்ன, சொற்பொருள் விளக்கம். பண்பாடுனா என்ன, அறிஞர் பொருள் விளக்கம் மாதிரி. பண்பாடு அப்படிங்கிற வேர் சொல்லில் இருந்தால் பார்த்திங்கன்னா பண்பாடு. எந்த சொல் பண்பாட்டின் வேர்ச்சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் பண்பாடு. பண்பாடு என்பதற்கு என்ன பொருள் என்ன அப்படின்னா, சீர்படுத்துதல், செம்மைப்படுத்துதல் அப்படிங்கிறதான் பொருள். பண்பாடு என்ற சொல்ல தமிழில் முதன் முதலாக அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா டி கே சிதம்பரநாதர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இனி வர்ற எந்த எக்ஸாமாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே, பண்பாடு என்ற சொல்லை தமிழில் முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் டி கே சிதம்பரநாதர். உழவன் பயிர் செழிக்க நிலத்தை பண்படுத்துறது மாதிரி மனித வாழ்வு செழிக்க உயர்ந்த எண்ணங்களால் அவருடைய மனதை வந்து செம்மைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உலகம் அப்படிங்கிறது உயர்ந்தோர் மேற்றே. உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே அப்படின்னு சொல்கிறது எந்த நூல் அப்படின்னா தொல்காப்பியம். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே அப்படின்னு சொல்கிறது தொல்காப்பியம். இந்த நோட் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நோட்டில் நோட் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நோட்டில் நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக லாஸ்ட் டைமில் ரிவிஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே அப்படின்னு சொல்கிற நூல் பார்த்திங்க அப்படின்னா தொல்காப்பியம். இங்கே உயர்ந்தோர் அப்படிங்கிறது யாரை குறிக்கிறது அப்படின்னா பண்பாடு உடையவர்களை தான் உயர்ந்தோர் அப்படிங்கிற வார்த்தை வந்து குறிக்கிது. நல்ல வழிமுறைகளை பின்பற்றி வாழ்வதே சிறந்தது அப்படிங்கிறதா பண்பினப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னு சொல்லி கலித்தொகை வந்து குறிப்பிடுகிறது. பண்பினப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்று கூறும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் கலித்தொகை தான். உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே அப்படின்னு சொல்றது எந்த நூல் அப்படின்னா தொல்காப்பியம். பண்பெனப்படுவது பாடிருந்து ஒழுகுதல் அப்படின்னு சொல்கிறது கலித்தொகை. ஓகே, இந்த உலகம் பண்புடையவர்களால் மட்டுமே வாழ்ந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பண்புடையார் பட்டுண்டு உலகம் அப்படின்னு வள்ளுவர் கூறியிருக்காரு. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வள்ளுவர் கூறியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கலித்தொகை கூறியிருக்கு. மேலே தொல்காப்பியம் கூறியிருக்கு. இந்த மூன்று நூல்களுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பண்பாடு பற்றிய கூறும் நூல்களில் தவறானது எது அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியம், கலித்தொகை, திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று ஆர்டர் ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸுக்கு எல்லாமே நம்ம தயாராகிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நம்மளுடைய மனிதனை மேம்படுத்துகிற அன்பு, ஈகை, புகழ், பெரியவரை துணை கொள்ளல், மனிதநேயம் போன்ற உயரிய பண்புகளை மக்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த மேற்கோள்களால் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதனால் மனிதன் பேசுகிற மொழி, உணவு, உடை, வாழ்க்கை முறை, செய்யும் தொழில், எண்ணங்கள் இதெல்லாமே பண்பாட்டை வெளிப்படுத்துகிற காரணியாக இருக்குது. பண்பாட்டை வெளிப்படுத்தும் காரணிகள் எவை அப்படின்னு சொல்லி கேட்டால், மனிதன் பேசுகின்ற மொழி, உணவு, உடை, வாழ்க்கை முறை, செய்யும் தொழில், எண்ணங்கள்
இதெல்லாமே பண்பாட்டை வெளிப்படுத்துகிற காரணிகளாக இருக்கு. தமிழர் பண்பாடு தமிழ் மொழியின் வழியாகவும் தாயக பிணைப்பின் வழியாகவும் தமிழர் மரபு வரலாறு விளிமியங்கள் கலை ஊடாகவும் சமூக பொருளாதார அரசியல் தளங்கள் ஊடாகவும் பேணப்படும் தனித்துவ பண்பாட்டு கூறுகளை குறிக்கும். தமிழக பண்பாடு காலம் காலமாக பேணப்பட்டு திருத்தப்பட்டு மேம்படுத்தப்பட்ட கூறுகளை குறித்து நின்றாலும் அது தொடர் மாற்றத்திற்கு உட்பட்டு நிற்கும் ஒரு இயங்கியல் பண்பாடே ஆகும். நோட் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய தமிழர் பண்பாடு அப்படிங்கிறது ஒரு இயங்கியல் பண்பாடு, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். பண்பாட்டுக்கும் நாகரிகத்துக்கும் உண்டான வேற்றுமை கொடுத்துருக்காங்க, ஓரளவு நம்ம படிச்சுக்கலாம். பண்பாடு அப்படிங்கிறது மாந்தனோட அகவுணர்வு சார்ந்தது, நாகரிகம் அப்படிங்கிறது புறத்தோற்றத்தில் மட்டும்தான் அதனோட வளர்ச்சி வந்து குறிக்கும். இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதாவது இன்றைக்கும் நம்ம நம்மளோட இந்திய மக்களாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு மக்களாகவும் இருந்தாலும் சரி, அகவுணர்வு அதாவது உள்ளுணர்வால் நம்ம பண்பாட்டை காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாகரிகமும் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு, நிறைய சௌகரியங்களையும் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுல மாற்றமே இல்லை. இருந்தாலுமே நம்ம நாகரிகத்தை பின்பற்றுறதோட மட்டும் இல்லாமல் பண்பாட்டையும் பண்பாட்டையும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறதான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இந்திய மக்களோட சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய கவர்மெண்ட் கூட, நம்மளுடைய மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய பண்பாட்டை பேணி காக்கிறதுல ரொம்பவே முனைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தமிழர்களோட தோற்றம் பற்றி நிறைய வந்து குற்று சொல்லியிருக்காங்க, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழர் தோற்றம் பற்றி நான்கு வகையான கருத்துக்கோள்கள் உள்ளன, ஒரு கருதுகோள்கள் உள்ளது. தமிழர் தோற்றம் பற்றிய எத்தனை கருதுகோள்கள் உள்ளன அப்படின்னா நான்கு வகையான கருதுகோள்கள் உள்ளன. தமிழர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கருதுகோள் என்ன அப்படின்னா குமரிக்கண்டத்தில் வாழ்ந்து வந்தவங்க தான் தமிழர்கள் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. தென்னிந்தியாவில் பழங்குடிகள் அப்படிங்கிறது இரண்டாவது கருதுகோள். தமிழர் தோற்றம் பற்றிய இரண்டாவது கருதுகோள் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் தென்னிந்தியாவின் பழங்குடிகள் அப்படிங்கிறதா இரண்டாவது கருதுகோள். ஆதியில் ஆப்பிரிக்காவிலிருந்து அரேபிய கடல் வழியாக தென்னிந்தியா வந்தவங்களோட வழித்தோன்றர்கள் தான் அப்படிங்கிறது மூன்றாவது கருதுகோள். மத்திய ஆசியா வட இந்தியா நிலப்பரப்பில் இருந்து காலப்போக்கில் தென்னிந்தியா வந்தாங்க அப்படிங்கிறது நான்காவது கருதுகோள். இந்த கருதுகோள்கள் எல்லாமே நம்ம வரிசைப்படுத்தி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு கருதுகோள் எது, இரண்டாவது கருதுகோள் எது, மூன்றாவது கருதுகோள் எது, நான்காவது கருதுகோள் எது அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். எப்படி இருந்தாலுமே நம்மளுடைய தமிழரும் பார்த்திங்க அப்படின்னா தொன்மை வாய்ந்த மக்கள் இனங்களால் ஒன்று. எனவே தமிழர்களோட கலை, நம்பிக்கை, பழக்க வழக்கம், மொழி, விளிமியம், பண்பாட்டு கூறுகளை தொன்று தொட்டு பெற்றிருக்காங்க. தொன்மை வெளிப்படுத்துகிற சான்று எது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளுடைய தமிழர்களோட தொன்மை வெளிப்படுத்துகிற சான்றுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இலக்கிய சான்று, வெளிநாட்டவரோட குறிப்பு, தொல்பொருள் சான்று அப்படின்னு சொல்லி மூணு வகையாக இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இலக்கிய சான்று, இரண்டாவதாக தொல்பொருள் சான்று, இரண்டாவதாக வெளிநாட்டவரோட குறிப்பு, மூன்றாவதாக தொல்பொருள் சான்று அப்படின்னு சொல்லலாம். இலக்கிய சான்று என்னென்னலாம் இலக்கிய சான்று இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளுடைய தமிழக பண்பாட்டோட தொன்மை அறிஞ்சுக்கிறதுக்காக இது ரொம்பவே வந்து ஹெல்ப்பாக இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இலக்கண நூலாகிய தொல்காப்பியமும் சங்க இலக்கியம் தான். என்ன நூல்? இலக்கண நூலாகிய தொல்காப்பியமும் சங்க இலக்கியம் தான். தொல்காப்பிய பொருளதிகாரம் என்ன கூறுது அப்படின்னா பழந்தமிழர்களோட அகப்புற வாழ்க்கை முறையை பற்றி கூறுகிறது. தமிழர்களின் அகப்புற வாழ்க்கையை பற்றி கூறும் நூல் எது அப்படின்னா தொல்காப்பிய பொருளதிகாரம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, தொல்காப்பிய பொருளதிகாரம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனிதர்களோட அகப்புற வாழ்க்கையை பற்றி கூறும் நூலாக இருக்கு. சங்க கால இலக்கிய நூலான எட்டு தொகை பத்து பாட்டு அப்படிங்கிற நூல் தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தொன்மை கால மக்களோட தமிழர்களோட சமூக பொருளாதார வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுற நூலாக இருக்குது. இதுவும் நோட் பண்ணிக்கணும். நம்மளுடைய தமிழர்களோட பழந்தமிழர்களோட அகப்புற வாழ்க்கை தொல்காப்பிய பொருளதிகாரம், சமூக பொருளாதார வாழ்க்கை எந்த நூல் அப்படின்னா எட்டு தொகையும் பத்து பாட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். சங்க இலக்கியங்கள் அக வாழ்க்கையை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு அன்பின் ஐந்தனையாக பிரிச்சுருக்கு. இதன் மூலமாக நிலம் பொழுது இதெல்லாமே முதற் பொருளாகவும் வழிபடு தெய்வம், வழிபாட்டு முறைகள், வாழ்க்கை முறை, விளையும் பொருட்கள் ஆகியவை கருப்பொருளாகவும் காதல் வாழ்வு அதன் வழியாக தோன்றும் பல்வேறு உணர்வு நிலைகள் இதெல்லாமே உரிப்பொருளாகவும் நம்ம பாகுபடுத்தி விளக்கப்பெற்றிருக்கோம். ஓகே, இதில் முதல் பொருள் என்ன அப்படிங்கிறது நம்ம நோட் பண்ணணும். இதில் முதல் பொருள் என்ன அப்படின்னா
நிலம் பொழுது இதெல்லாமே முதல் பொருள் நோட் பண்ணிக்கோங்க நிலம் பொருள் இல் முதல் பொருள் வழிபடு தெய்வம் வழிபாட்டு முறைகள் வாழ்க்கை முறை விளையும் பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கருப்பொருள் காதல் வாழ்வு அதன் வழியாக தோன்றும் பல்வேறு உணர்வுகள் பார்த்தீங்க அப்படின்னா உரிப்பொருள் ஓகே இப்போ பாருங்க உரிப்பொருள்னா என்ன முதல் பொருள்னா என்ன கருப்பொருள்னா என்ன அப்படின்னு தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் நமக்கு ஐவகை நிலங்களை பற்றி தெரியும் யாதும் குறை யாவரும் கேளிர் அப்படின்னு சொல்லி கணியன் பூங்குன்றனார் சொல்லியிருக்காரு அவரோட தத்துவத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிற மாதிரி நம்மளுடைய சங்ககால புலவராகிய கணியன் பூங்குன்றனார் வந்து சொல்லியிருக்காரு ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் சேர மன்னர்களின் வணிக முறை ஆட்சி சிறப்பு போர்த்திறம் கொடைத்திறம் இதெல்லாமே பற்றி என்ன இந்த நூல் கூறுகிறது அப்படின்னா பதிற்று பத்து விளக்குகிறது நோட் பண்ணிக்கோங்க சேர மன்னர்களோட வணிக முறை ஆட்சி சிறப்பு போர்த்திறன் கொடைத்திறன் எல்லாமே கூறும் நூல் எது அப்படின்னா பதிற்று பத்து இசைப்பாடல்களான பரிபாடல் பரிபாடல் எந்த வகை நூல் அப்படின்னு சொல்லி கேட்டால் இசைப்பாடல் நூல் இந்த இசைப்பாடலாகிய பரிபாடல் பார்த்திங்க அப்படின்னா பாண்டியர்களோட தலைநகரான மதுரையின் சிறப்பு வைகை ஆற்றின் சிறப்பு திருமால் முருகன் போன்ற தெய்வங்களை வழிபட்ட முறைகளையும் பாடுகிறது இசைப்பாடல் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் பரிபாடல்னு தெரியும் பரிபாடல் வந்து எதையெல்லாம் கூறுகிறது அப்படின்னா பாண்டியர்களோட தலைநகரம் மதுரையோட சிறப்பு வைகை ஆற்றோட சிறப்பு திருமால் முருகன் இந்த தெய்வங்களை வழிபட்ட முறைகளை பற்றி கூறுறதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த பரிபாடல் நூல் ஓகே பத்து பாட்டில் ஐந்து நூல்கள் வந்து ஆற்றுப்படை நூல்கள் கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னா பத்து பாட்டில் எத்தனை நூல்கள் ஆற்றுப்படை நூல் வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டால் ஐந்து நூல்கள் ஆற்றுப்படை நூல்கள் வகையை சார்ந்தது ஆற்றுப்படை நூல்களுக்கு இலக்கணமாக ஒரு வரி சொல்லியிருக்காங்க தொல்காப்பியர் ஆற்றிடை காட்சி உரளத் தோன்றி பெற்ற பெருவளம் பெற ஆர்க்கு அறிவுரை சென்று பயன் எதிர சொன்ன பக்கமும் அப்படின்னு சொல்லி புறத்திணையில் சொல்லியிருக்காங்க இந்த பாடல் வழிகளை எழுதினவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் தொல்காப்பியர் நோட் பண்ணிக்கோங்க ஆற்றிடை காட்சி உரளத் தோன்றி பெற்ற பெருவளம் பெற ஆர்க்கு அறிவுரை சென்று பயன் எதிர சொன்ன பக்கமும் அப்படின்னு சொன்ன யார் தொல்காப்பியர் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வறுமையில் வாழ்கிற பிறர் வளம் பிறரும் வளம் பெற்று வாழ்வதற்காக வழிமுறைகளை கூறுகின்ற பெருமளம் படைத்தவர்களாகத்தான் புலவர்கள் இருந்துட்டுருக்காங்க ஆற்றுப்படை நூல்கள் வந்து இந்த மாதிரி கூறுது அதாவது புலவர்கள் எவ்வளோ வந்து வறுமையில் வாழ்கிறவங்களுக்கோ அதாவது மன்னர்கள்ட்ட போய் இவங்க வாங்கிட்டு வர பொருட்கள் பரிசில் பொருட்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த கிராம அவங்க வாழ்கிற இடத்துல இருக்கிற ஏழைப்பட்டவர்களுக்கும் அவங்க கொடுத்து உதவுவாங்க அப்படிங்கிறதா இந்த ஆற்றுப்படை நூல்கள் வந்து கூறுகிறது ஆற்றுப்படை நூல்கள் யாரை பற்றி கூறுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டால் புலவர்களை பற்றி கூறுகின்றது குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு நிலவளம் காதலின் சிறப்பு இதெல்லாமே பற்றி பேசுகின்ற நூல் எது அப்படின்னா நெடுநல் வாடை ஆகியவற்றை பற்றியும் இந்த நூல் வந்து கூறுது நெடுநல் வாடை காதலையும் வீரத்தையும் ஒரு சேர பேசுகிறது நமக்கு க்வெஸ்சன் எப்படி ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா காதலையும் வீரத்தையும் ஒரு சேர பேசும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் நெடுநல் வாடை தான் ஓகே காதலையும் வீரத்தையும் ஒரு சேர பேசும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நெடுநல் வாடை அப்படிங்கிறது தான் பதில் ஓகே நெக்ஸ்ட்டு மதுரை பாண்டியன் நெடுஞ்செழியனின் சிறப்பை பற்றி கூறுகிறது மதுரை காஞ்சி பாண்டியன் நெடுஞ்செழியனோட சிறப்பை கூறுகிறது க்வெஸ்சன்ஸ் எப்படின்னா பாண்டியன் நெடுஞ்செழியனின் சிறப்பை பற்றி கூறும் நூல் மதுரை காஞ்சி அப்படின்னு கேட்கலாம் மதுரை காஞ்சியில் எந்த மன்னனை பற்றிய எந்த மன்னனை பற்றி கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லியும் கேட்கலாம் பாண்டியன் நெடுஞ்செழியன் இதில் என்ன கூறப்பட்டிருக்கு அப்படின்னா முதுமலை மதுரை காஞ்சி அப்படிங்கிறதும் இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா முதுமலை காஞ்சி இதில் என்ன இருக்குது என்ன கருத்து இருக்குது அப்படின்னா நிலையாமை குறித்த கருத்துக்கள் பாண்டிய மன்னன் காலத்தில் ஆற்ற வேண்டிய கடமைகளின் நினைவூட்டலாகவே இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சோழ நாடு தரைவழி வணிகத்திலும் கடல்வழி வணிகத்தாலும் வளம் பெற்றிருந்ததை முட்டாச்சிறப்பின் பட்டினம் அப்படின்னு சொல்லி பட்டினப்பாலை வந்து குறிப்பிடுகிறது சோழ நாடு பார்த்திங்க அப்படின்னா தரைவழியாக இருந்தாலும் சரி கடல் வழியாக இருந்தாலும் சரிமே நல்ல வணிக வளத்தை பெற்றிருந்தது அப்படின்னு சொல்கிற நூல் எது அப்படின்னா பட்டினப்பாலை அப்படிங்கிற நூல் சொல்கிறது பட்டினப்பாலை எந்த நாட்டை பற்றி கூறுகிறது அப்படின்னா சோழ நாட்டை பற்றி கூறுகிறது எந்த வரிகள் அப்படின்னா முட்டாச்சிறப்பின் பட்டினம் அப்படிங்கிற வேர்ட்ஸில் குறிப்பிடுகிறது
ओके नेक्स्ट பார்க்கலாம் இரட்டை காப்பியங்கள்ல ஒன்றான சிலப்பதிகாரமும் பாத்தீங்க அப்படினா நம்மளுடைய தமிழரோட ஆட்சி முறை எப்படி இருந்தது ஆடல் பாடல் கலைவளம் புகார் மதுரை வஞ்சி அப்படிங்கற தலைநகரோட சிறப்புகள் வணிக சிறப்பு எப்படி இருந்துச்சு அப்படினு சொல்ல வணிக சிறப்பு எங்க சொல்லிருப்பாங்க அப்படினா கோவலன் வந்து வணிகம் செய்வதற்காக சென்ற இடமான புகார் நகரம் பற்றி சொல்லிருக்க இதெல்லாம் பாத்தீங்க அப்படினா சிலப்பதிகாரம் கூட நம்மளுடைய பண்டைய தமிழர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கறதையும் நமக்கு விளக்கி இருக்க சமய நம்பிக்கைகள் அதாவது சிலப்பதிகாரம் சமய நம்பிக்கைகளையும் வழிபாட்டு முறைகள் என்னென்ன அப்படிங்கறதையும் தனி மனித ஒழுக்கம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதையும் நீதி வழங்கும் முறைமை அப்படிங்கறத பத்தியும் வந்து ரொம்ப விரிவா சொல்ற நூல் தான் நம்மளுடைய சிலப்பதிகாரம் மணிமேகலை பாத்தீங்க அப்படின்னா சமய அறக்கருத்துகளையும் வாழ்வில் நெறிகளையும் எடுத்திருக்கின்ற நூல் சமய அறக்கருத்துகளையும் வாழ்வில் நெறிகளையும் கூறுகின்ற நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டா மணிமேகலை தான் சமய அறக்கருத்துகளையும் வாழ்வியல் நெறிகளையும் ஒரு சேர கூறும் நூல் எது அப்படின்னா மணிமேகலை தான் ஓகே பல்வேறு குற்றங்களை ஆராய்வது மூலமா குற்றச்செயல்களை தடுத்து நிறுத்த முடியும் அப்படிங்கறதா மணிமேகலையோட மைய கருத்து மணிமேகலை நூலின் மைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா பல்வேறு குற்ற செயல்களை ஆராய்வதன் மூலமாக அதாவது அடிப்படை காரணம் என்ன ஒருத்தன் வந்து திருடுறான் அப்படின்னா அவன் திருடுறதுக்கு உண்டான என்ன காரணம் ஒருவேளை அவன் வறுமையில் இருக்கானா இல்லை அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லையா ஒரு வேலை தெரியலையா அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இந்த மாதிரி காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த காரணத்தை நம்ம பூர்த்தி செய்கிறது மூலமாக அவன் திருடுறதை தடுக்க முடியும் இந்த மாதிரி அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஆராயறது மூலமாக குற்றச்செயல்களையும் தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் மணிமேகலையோட மையக்கருத்து இதில் மணிமேகலையின் உள்ள எதை வந்து உருவகம் செய்கிறாங்க அப்படின்னா பசியை வந்து நோயாக உருவகம் செய்கிறாங்க பிணி அப்படின்னா நோய் பசியை நோயாக உருவகம் செய்த நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் மணிமேகலை தான் அதை போக்க வேண்டிய அவசியத்தை வந்து கூறுகின்ற புரட்சி காப்பியம் தான் நம்ம மணிமேகலை நூல் வெளிநாட்டு நூலர் குறிப்புகள் என்ன நம்முடைய தொன்மை தமிழர்களை பற்றி கூறுற வெளிநாட்டு நூலோட குறிப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தமிழகத்தில் வணிகம் செய்ய வந்த வெளிநாட்டவர்களான யவனர்கள் வெளிநாட்டு தூதுவர்கள் புனித பயணம் மேற்கொண்டவர்கள் போன்றவர்களோட குறிப்புகளில் தமிழகம் பிற நாடுகளோடு வச்சிருந்த தொடர்புனை அறிய முடியுது அப்படின்னு சொல்லலாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட எரித்ரிய கடலின் பெரிப்ரோஸ் அப்படிங்கிற நூலோட பதிப்புரையில் கிரேக்க மக்கள் நாகரீக சமூகத்தில் அடியெடுத்து வைப்பதற்கு முன்னாடியே எகிப்தும் பண்டைய இந்தியாவும் நெடுங்காலமாக வணிக தொடர்பு கொண்டிருந்தன அப்படின்னு சொல்லி கூறியிருக்கு நம்மளுடைய எகிப்தும் பண்டைய இந்தியாவும் வணிக தொடர்பு கொண்டிருந்தன அப்படிங்கிற சொல்கிற நூல் எது அப்படின்னு சொன்னால் எரித்ரிய கடலின் பெரிப்ரோஸ் அப்படிங்கிற நூல் நெக்ஸ்ட் பாருங்கள் ரோமாபுரி அரசன் அகஸ்டஸின் சம காலத்தவரான ஸ்டாபோ அப்படிங்கிறவர் தான் எழுதின நூல் பார்த்திங்க அப்படின்னா பூகோள நூல் இதில் பாருங்கள் பூகோள நூலை எழுதிய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் அகஸ்டஸ் ஓகே இவர் எந்த மன்னர் அப்படின்னா ரோமாபுரி அரசன் அகஸ்டஸ் எழுதின நூல் தான் ஸ்டாபோ அந்த சம காலத்தவரான ஸ்டாபோ சாரி நான் தப்பாக சொல்லிட்டேன் பூகோள நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ஸ்டாபோ அப்படிங்கிறவர் யாருடைய சம காலத்தவர் அப்படின்னா ரோமாபுரி அரசன் அகஸ்டஸோட சம காலத்தவராக இருந்தார் ஓகே பிளினி எழுதின நூல் பார்த்திங்கன்னா உயிரியல் நூல் இதில் தாலமி அப்படிங்கிறவரும் பூகோள நூல் எழுதியிருக்காங்க இந்த பரவில் பாருங்கள் பூகோள நூல் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் எழுதியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாபோ எழுதியிருக்காரு இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா தாலமி அப்படிங்கிறவரு பூகோள நூல் எழுதியிருக்காங்க பண்டைய தமிழகத்தில் கடல் வணிகம் பற்றி இந்த எல்லாமே கூறுகிறது நெக்ஸ்ட் பாருங்கள் சேரநாட்டு துறைமுகங்கள் அனைத்துமே கண்ணனூருக்கும் கொச்சிக்கும் இடையில் அமைந்திருந்தன கொஸ்டின்ஸ் எப்படி வரும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்ணனூருக்கும் அதாவது சேரநாட்டு துறைமுகங்கள் எதற்கு இடையில் அமைந்துள்ளன எந்தெந்த இடத்திற்கு இடையில் அமைந்துள்ளன அப்படின்னு கேட்கும் பொழுது கண்ணனூருக்கும் கொச்சிக்கும் இடையில் அமைந்திருக்கின்றன அரேபியாவிலிருந்தும் கிரேக்கத்திலிருந்தும் வணிக பொருட்களை ஏற்றிக்கிட்டு வந்த எண்ணற்ற நாவாய்கள்னா என்ன அப்படின்னா கப்பல்கள் இந்த எண்ணற்ற கப்பல்கள் முசிறியில் செறிந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பெரிப்ளோஸ் அப்படின்ற நூல் கூறுகிறது அதாவது பெரிப்ளோஸின் எரித்ரிய கடல் இங்கு பாருங்கள் இங்கே ஒரு புக் கொடுத்துருக்காங்களா எரித்ரிய கடலின் பெரிப்ளோஸ் அப்படிங்கிற நூல் கொடுத்துருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எகிப்தும் பண்டைய இந்தியாவும் நெடுங்காலமாக வணிக தொடர்பு வச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த பாருங்கள் பெரிப்ளோஸ் அப்படிங்கிற நூல் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அரேபியாவிலிருந்தும் கிரேக்கத்திலிருந்தும் வணிகப் பொருட்களை ஏற்றிக்கிட்டு வந்த எண்ணற்ற நாவாய்கள் முசிறியில் செறிந்து கிடந்தது அப்படின்னு சொல்லி இந்த பெரிப்ளோஸ் அப்படிங்கிற நூல் வந்து சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பொது ஆண்டிற்கு முன்னாடி
முதல் கிரேக்கர்கள் நம்ம தமிழகத்தோட வணிக தொடர்பு வச்சுருந்தாங்க. இதனால் பல தமிழ் சொற்கள் நம்மளுடைய கிரேக்க மொழியில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அரிசி, இது ஏற்கனவே நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் பாருங்கள். அரிசி அப்படிங்கிற தமிழ் சொல் வந்து கிரேக்க மொழியில் என்ன அப்படின்னா அரிசா என்றும் ஒரைசா அப்படின்னு நமக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி எத்திக்ஸில் புக்கில் பார்த்தீங்கன்னா அரிசா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கருவா, அதாவது நம்ம லவங்கம் அப்படின்னு சொல்கிற கருவா அப்படிங்கிற பொருள் பார்த்திங்க அப்படின்னா கார்பியன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுறாங்க. இஞ்சிவேர் பார்த்திங்கன்னா சிஞ்சிவரஸ் அப்படின்னும் பிப்பாளி பார்த்திங்கன்னா பெர்பெரியாகவும் உருமாற்றம் அடைஞ்சிருக்கு. இதில் பொறுத்துகளை கேட்கலாம், அரிசினா அரிசா, கருவா அதாவது கருவான்னு கொடுத்து கார்பியன், லவங்கம்னு கொடுத்து கூட கார்பியன்னு கொடுக்கலாம், இல்லை இஞ்சிவேர் பார்த்திங்கன்னா சிஞ்சிவரஸ்ன்னு கொடுக்கலாம், பிப்பாளி பார்த்திங்கன்னா பெர்பெரியாகவும் உருமாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதா. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். சாலமன் மன்னன், இதில் பார்த்திங்கன்னா சாலமன் மன்னன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாலமன் மன்னனுக்கு அளிக்கப்பட்ட துகிம், துகிம்னா என்ன, மயில் தொகை, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். துகிம்னா மயில் தொகை. ஆல்மக் அப்படின்னா அகில் மரங்கள். சாலமன் மன்னனுக்கு அளிக்கப்பட்ட மிக உயர் மதிப்பு எந்த பொருட்களோட பெயர்கள் அனைத்துமே தமிழ் பெயர்களின் சிதைவுகளே அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சாலமன் மன்னனுக்கு நம்ம கொடுத்த பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன அப்படின்னா துகிம் அப்படிங்கிற மயில் தொகை, ஆல்மக் அப்படிங்கிற அகில் மரங்கள், இதெல்லாமே நம்ம சாலமன் மன்னனுக்கு நம்ம ஏற்றுமதி செய்த பொருட்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு தமிழகத்திலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு பல வகையான நறுமணப் பொருட்கள் ஏற்றுமதியாயின. தமிழகத்திலிருந்து எந்த நாடுகளுக்கு பல வகையான நறுமணப் பொருட்கள் ஏற்றுமதி ஆயுதன அப்படின்னு சொல்லி கேட்டால் ஐரோப்பிய நாடுகளுக்கு. அயல் நாடுகளுக்கு புலி, சிறுத்தை, யானை, குயில், குரங்கு, மயில், கிளி, வேட்டை நாய்கள் இதெல்லாமே தமிழகம் ஏற்றுமதி செய்தது. எப்படி க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னா தமிழகம் ஏற்றுமதி செய்த பொருட்களில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்னென்ன அதாவது ஏற்றுமதி செய்த பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு புலி, சிறுத்தை, யானை, குரங்கு, மயில், கிளி, வேட்டை நாய்கள் இதெல்லாமே தமிழகம் ஏற்றுமதி செய்த பொருட்கள். இதில் தமிழகத்தில் இருக்கிற வேட்டை நாய்கள் தான் பார்த்திங்க அப்படின்னா தரத்தில் மேலானவை அப்படின்னு சொல்லி போற்றப்படுகிறது. தமிழகத்தில் இது தரத்தில் மேலானவை அப்படின்னா தமிழகத்து வேட்டை நாய்கள் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு சேர நாட்டு துறைமுக பட்டினங்களாக இருந்த தொண்டியை திண்டிஸ் அப்படின்ட்டும், முசிறியை முசிரிஸ் அப்படின்னும், பொற்காட்டை பகரி அப்படின்ட்டும், குமரியை குமாரி அப்படின்னு ரோமர்கள் குறிப்பிடுறாங்க. யார் குறிப்பிடுறாங்க, ரோமர்கள் குறிப்பிடுறாங்க. ஓரளவுக்கு பொருத்துகளை கேட்டாலும் நமக்கு ஆன்சர் பண்ணிடலாம். தொண்டிஸ் பார்த்திங்கன்னா திண்டிஸ், முசிறி முசிறிஸ், பொற்காடு பகரி, குமரி குமாரி அப்படின்னு சொல்லி ரோமர்கள் குறிப்பிடுறாங்க. தமிழகத்தில் கீழே கடற்கரை துறைமுகமாக இருந்த கொக்கை பார்த்திங்க அப்படின்னா கொல்சாய், கொற்கை கொல்சாய் அப்படின்னும், நாகப்பட்டினத்தை நிகாமா அப்படின்னும், அதாவது கொற்கை பார்த்திங்கன்னா கொல்சாய் அப்படின்னும், நாகப்பட்டினம் நிகாமா அப்படின்னு சொல்லும், காவிரி பூம்பட்டினத்தை கமரா அப்படின்னும், புதுச்சேரியை பொதுக்கே அப்படின்ட்டும், மரக்காணத்தை சோப்பட்மா அப்படின்னு சொல்கிறாங்க, மசோலிப்பட்டினத்தை மசோலியா அப்படின்னும் அந்த நூல்கள் வந்து குறிப்பிடுகிறது. இந்த இது பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொல்சாய் அதாவது கொற்கை பார்த்திங்கன்னா கொல்சாய், கொற்கை கொல்சாய், நாகப்பட்டினம் நிகாமா, காவிரி பூம்பட்டினம் கமரா, புதுச்சேரி பொதுக்கே, மரக்காணம் சோபட்மா. இதில் நம்ம மறக்கக்கூடியது என்ன அப்படின்னா மரக்காணம் தான், மரக்காணம் சோபட்மா, சரிங்களா. ஓகே, மசூலிப்பட்டினத்தை மசூலியா அப்படின்னு, மசூலியா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. ஹிப்போக்ரட்டஸ் அப்படிங்கிற சொல்கிற கிரேக்க மருத்துவர் பொது ஆண்டிற்கு முன்னாடி 5வது நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க. க்வெஸ்சன்ஸ் இப்படியும் கேட்கலாம், ஹிப்போக்ரட்டஸ் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அப்படின்னா பொது ஆண்டிற்கு முன்னாடி 5வது நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இவர் இந்திய மருத்துவ முறைகளையும் மருந்து வகைகளையும் கையாண்டுட்டு வந்தார். இவர் மிளகை இந்திய மருந்து என்றே குறிப்பிடுகின்றார். மிளகை என்ன சொல்கிறாரு, இந்திய மருந்து என்றே குறிப்பிடுகின்றார். மிளகை இந்திய மருந்து என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா ஹிப்போக்ரட்டஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு பழைய தமிழக பண்டைய தமிழகத்திலிருந்து மஸ்லின் துணி, ஏலக்காய், லவங்கம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நறுமணப் பொருட்கள் எல்லாமே ஏற்றுமதியாச்சு. தமிழகம் அயல்நாடுகளோடு கொண்டிருந்த வணிக உறவானது தமிழர்களோட நாகரீகம், பண்பாடு, கலை இதெல்லாமே வளர்ச்சிக்கு உதவுன அப்படின்னு சொல்லலாம். தொல்பொருள் சான்று என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இலக்கிய சான்று பார்த்தாச்சு, நெக்ஸ்ட்டு தொல்பொருள் சான்று பார்க்கலாம். தமிழக வரலாற்றை அறியறதுக்கு தொல்பொருள் ஆய்வு ரொம்பவே தொல்பொருள் ஆய்வின் மூலமாக கிடைச்ச பொருட்கள் ரொம்பவே பெரும் துணை புரிகின்றன அப்படின்னு சொல்லலாம். இது மூன்று வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. அது என்ன அப்படின்னா கல்வெட்டு பட்டயம், நெக்ஸ்ட்டு நாணயங்கள், நினைவு சின்னங்கள். கல்வெட்டு பட்டயங்கள், நாணயங்கள், நினைவு சின்னங்கள் இது மூன்றுமே பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய தொல்பொருள் சான்று, தமிழர்களோட வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கான தொல்பொருள் சான்று அப்படின்னு சொல்லலாம்.
ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் கல்வெட்டுகளும் பட்டயங்களும் எப்படி இப்படின்னு பார்க்கலாம் பண்டைய தமிழகத்தில் கோயில்களில் உள்ள கற்சுவர்கள் கோயில் மண்டபத்து கற்றூண்கள் போன்றவற்றில் குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளை எழுத்துருக்களாக பொறித்து வைத்துள்ளனர் அந்த எழுத்துருக்கள் எங்கே இருக்கும் அப்படின்னா கோயிலோட முன் மண்டபத்தில் இருக்கிற கோயிலில் இருக்கிற கற்சுவர் கல்லில் சுவர் செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அங்கே கோயில் மண்டபத்தில் இருக்கிற கற்றூண்கள் கற்களாலான தூண்கள் இதில் பார்த்திங்க அப்படின்னா எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம் இதே தான் நம்ம கல்வெட்டு அப்படின்னு சொல்கிறோம் பெரும்பாலான மன்னர்கள் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஆணைகள் அவர்களோட சாதனைகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கல்வெட்டுகளாக கல்வெட்டுகளை பொறிக்கப்பட்டிருக்கும் ஓகே திருப்பரங்குன்றம் நாகமலை ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஓகே கல்வெட்டுகள் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க திருப்பரங்குன்றம் நாகமலை ஆனைமலை கீழக்கோயில் குடி ஆகிய இடங்களில் காணப்படுற கல்வெட்டுகள் சங்க காலத்தவை என குறிப்பிடப்படுகின்றன சங்க கால கல்வெட்டுகள் எங்கெங்கு காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லி பார்த்தா திருப்பரங்குன்றம் நாகமலை ஆனைமலை கீழக்குயில் குடி அப்படிங்கிற மூன்று இடங்களில் அது நான்கு இடங்களில் இந்த சங்ககால கல்வெட்டுகள் காணப்படுகின்றன நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க திருப்பரங்குன்றம் நாகமலை ஆனைமலை கீழக்குயில் குடி அப்படிங்கிறத ஓகே நெக்ஸ்ட்டு பல்லவர் கால கல்வெட்டுகள் குகைகள் ரதங்கள் கோவில்கள் கற்பாறைகள் தூண்கள் இதெல்லாமே வந்து காணப்படுகின்றது பல்லவர் கால கல்வெட்டுகள் குகைகள் ரதங்கள் யாருடைய காலம் பல்லவர்கள் காலம் இதில் மண்டகப்பட்டு மகேந்திரவாடி திருச்சி பல்லாவரம் மாமல்லபுரம் தலவானூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற எல்லாமே வந்து பல்லவர்கள் காலத்தை சார்ந்தது காஞ்சி கோயிலில் காணப்படுற கல்வெட்டுகளில் பார்த்திங்க அப்படின்னா பல்லவர் கால வரலாற்றை அறிய முடிகிறது பல்லவர் கால வரலாறு எந்த கோவிலில் பொறிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டால் காஞ்சி கோவில்களில் காணப்படுகிறது காஞ்சி கோவில்களில் காணப்படுகிறது காஞ்சி கோவில்களில் காணப்படும் கல்வெட்டுகளில் பல்லவர்கள் கால வரலாற்றை நம்ம அறிய முடிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கல்வெட்டு தான் பார்த்திங்க அப்படின்னா காஞ்சி கோயிலில் காணப்படுகின்ற கல்வெட்டு ஓகே சோழர் கால சாரி இது சோழர் கால கல்வெட்டு ஓகே பராந்தக சோழனின் உத்திரமேரூர் கல்வெட்டு அப்போ ஒருவேளை இது உத்திரமேரூர் கல்வெட்டாக கூட இருக்கலாம் உத்திரமேரூர் கல்வெட்டு எந்த மன்னனை பற்றி சொல்கிறது அப்படின்னா சோழர் மன்னனை பற்றி சொல்கின்ற உத்திரமேரூர் கல்வெட்டு இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு எதனை பற்றி சொல்கிறது அப்படின்னா சோழர் கால கிராமம் ஆட்சி முறையை பற்றி தெளிவாக எடுத்துக்காட்டும் கல்வெட்டு எது அப்படின்னா உத்திரமேரூர் கல்வெட்டு இந்த கல்வெட்டில் கிராம உறுப்பினர்களோட தகுதிகள் என்ன தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை என்ன இதெல்லாமே பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்க தஞ்சை திருவொன்றியூர் மேலப்பழுவூர் சிதம்பரம் திருவாரூர் மதுரை கன்னியாகுமரி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற கோயிலுள்ள கல்வெட்டுகள் மக்களோட பண்பாடு அரசியல் வாழ்க்கை முறை நீதி சமூக உறவு பொருளாதார நிலை எல்லாமே வந்து எடுத்துரைக்கின்றது ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் குடமோலை முறை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க இந்த பாக்ஸில் கிராம ஊராட்சி சபை உறுப்பினரை தேர்ந்தெடுக்க சோழர் காலத்தில் குடமோலை தேர்தல் முறை பயன்படுத்தப்பட்டது இந்த தேர்தலில் குற்றமற்றோரையும் தகுதியுள்ளோரையும் நிற்க செய்வார்கள் அவர்களின் பெயர்களில் ஓலையில் எழுதி மக்கள் அதில் மக்கள் எதிரில் அதை வந்து படிப்பாங்க குடத்தில் போட்டு குலுக்குவாங்க சின்ன பிள்ளையை கொண்டு ஒரு ஓலை எடுக்க செஞ்சு அதில் வர்ற பெயர் நபரை தேர்ந்தெடுத்து போட்டி பூசல் இல்லாமல் தேர்தல் நடந்து வந்துட்டுருக்கு இதனை தற்கால தேர்தல் முறைக்கு முன்னோடி அப்படின்னு சொல்லலாம் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க பொன் செம்பு ஆகிய உலோக தகடுகளின் மீது எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன அவற்றுக்கு பட்டயங்கள் என்று பெயர் பட்டயங்கள் எந்த உலோகத்தால் செய்யப்படுகின்றன அப்படின்னா பொன் செம்பு அப்படிங்கிற உலோகத்தால் செய்யப்படுகிறது அதற்கு என்ன பெயர் அப்படின்னா பட்டயங்கள் என்று பெயர் அதுக்கு என்ன பெயர் பட்டயங்கள் என்று பெயர் எந்தெந்த உலோகத்தால் செய்யப்பட்டிருக்கு பொன் செம்பு இந்த ரெண்டு உலோகத்தாலையும் செய்யப்பட்டிருக்கு ஓகே பட்டயங்களும் கல்வெட்டு மாதிரி காலத்தையும் ஆட்சி செய்கிற முறையும் பற்றி ஒரே உதவுகிறது பட்டயங்கள் அரசனோட பெயர் அவரோட காலம் பட்டயம் அளிக்கப்படுகின்ற நோக்கம் இதெல்லாமே பற்றி கூறுகிறதா வரலாற்றை அறிய பெரிதும் துணை புரிகிறதா இருக்குது ஓகே இதெல்லாமே இந்த பட்டயங்கள் எல்லாமே எந்தெந்த மொழியில் இருக்குது அப்படின்னா பிராகிருத மொழி நெக்ஸ்ட்டு வடமொழி மூன்றாவதாக தமிழ் மொழியிலையும் இந்த பட்டயங்கள் காணப்படுகிறது பட்டயங்கள் எந்தெந்த மொழிகளில் காணப்படுகிறது அப்படின்னா பிராகிருதம் வடமொழி தமிழ் மொழியிலும் காணப்படுகிறது வேள்விக்குடி பட்டயம் தலவாய்புற செப்பேடு வேள்விக்குடி பட்டயம் தலவாய்புற செப்பேடு சின்னமனூர் சாசனம் சிவகாசி செப்பேடு முதலிய பாண்டியர்கால பட்டயங்களும்
நெக்ஸ்ட் பாண்டியர் கால பட்டயம் எது அப்படி சொல்லி வரிசைப்படுத்தியிருக்காங்க சின்னமனூர் சாசனம் சிவகாசி செப்பேடு வேள்விக்குடி பட்டயம் தலவாய்புர செப்பேடு நோட் பண்ணிக்கோங்க வேள்விக்குடி பட்டயம் தலவாய்புர செப்பேடு நெக்ஸ்ட் சின்னமனூர் சாசனம் சிவகாசி செப்பேடு சின்னமனூர் சாசனம் சிவகாசி செப்பேடு இதெல்லாம் யாருடைய காலத்தது அப்படின்னா பாண்டியர் கால பட்டயம்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு சோழர் கால பட்டயம் பற்றி சொல்லியிருக்காங்க திருவாலங்காட்டு பட்டயம் கருந்தை செப்பேடு அன்பில் பட்டயங்கள் லெய்டன் பட்டயங்கள் இதெல்லாமே சோழர் கால பட்டயங்கள் கொஸ்டின்ஸ் நான் ஒன்று சொல்கிறேன் லெய்டன் பட்டயங்கள் யார் காலத்தை சார்ந்த பட்டயம் அப்படின்னா சோழர் கால பட்டயம் சிவகாசி செப்பேடு யாருடைய காலத்தை பற்றி கூறுகின்றது அப்படின்னா பாண்டியர் காலத்தை பற்றி கூறுகின்றது ஓகே மன்னர்கள் கொடையாக வழங்கின இறை இலை நிலங்களையும் அவற்றை பெற்றுக்கொண்டவர்களோட பற்றியும் கல்வெட்டுகளில் கல்வெட்டுகளும் பட்டயங்களும் கூறுகின்றன கொஸ்டின்ஸ் எப்படி வேணாலும் நமக்கு கேட்கலாம் நம்ம ஒவ்வொரு லைன்லேயும் நம்ம கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் நமக்கு மன்னர்கள் கொடையாக வழங்கிய இறையிலை நிலங்களையும் அவற்றை பெற்றுக்கொண்டவர்களையும் பற்றி கூறுவது எது அப்படின்னு சொல்லி கல்வெட்டுகளும் கல்வெட்டுகளும் பட்டயங்களும் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டால் கல்வெட்டுகளும் பட்டயங்களும் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா மன்னர்கள் கொடையாக வழங்கிய இறையிலை நிலங்களையும் அவற்றை பெற்று கொண்டவர்கள் பற்றியும் இந்த பட்டயங்களும் கல்வெட்டுகளும் கூறுகின்றன இது எந்தெந்த மொழிகள் இருக்குது அப்படின்னா பிராமி பிராகிருதம் தமிழ் அப்படிங்கிற மூன்று மொழிகளையும் அமைந்திருக்கு நாணயங்கள் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாணயம் பார்த்திங்க அப்படின்னா சங்க காலத்தில் செப்பு நாணயங்கள் வந்து வழக்கில் இருந்துச்சு அது என்னென்ன வடிவத்தில் இருந்துச்சு அப்படின்னா சதுர வடிவம் நாணயத்தின் ஒரு புறத்தில் யானையும் மறுபுறத்தில் இரட்டை மீன்களும் காணப்பட்டிருக்கு ஒன்றில் பார்த்திங்கன்னா யானை இருக்கும் அந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மீன்கள் இருக்கும் இரட்டை மீன்கள் இருக்கும் யவனர்கள் தமிழகத்தில் மதுரை புகார் அப்படிங்கிற இடங்களிலிருந்து தங்க நாணயங்களை வெளியிட்டாங்க யவனர்கள் தங்க நாணயங்களை வெளியிட்ட இடம் எது அப்படின்னா மதுரை புகார் அப்படிங்கிற இடம் அதை எல்லாமே அவங்களோட புழக்கத்திற்கே பயன்படுத்தின பல்லவர் காலத்தில் வெளியிட்ட நாணயங்களில் இரட்டை மீன் கப்பல் நந்தி போன்ற சின்னங்கள் காணப்படுகின்றன பல்லவர் காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்களில் என்னென்ன சின்னங்கள் காணப்பட்டது அப்படின்னா இரட்டை மீன் காணப்பட்டது கப்பல் நந்தி காணப்பட்டது ஆனால் யானை இங்கு கிடையாது அதை நான் நோட் பண்ணிக்கணும் பல்லவர் காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்களில் இல்லாத ஒன்று இல்லாத சின்னம் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் இரட்டை மீன் கப்பல் நந்தி யானை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நம்ம யானை தான் செலக்ட் பண்ணணும் ஓகே நெக்ஸ்ட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் நம்மளை அவுட் பண்ணுறதுக்குன்னே நிறையா கேட்பாங்க ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் முதலாம் ராஜராஜன் காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்களில் புலியும் அதன் அருகில் இரட்டை மீன் கொண்ட வடிவங்களும் அது யாருடைய காலத்தில் முதலாம் ராஜராஜன் காலத்தில் அவங்களுடைய நாணயங்களில் என்னென்ன உருவம் இருக்கும் என்னென்ன சின்னம் இருக்கும் அப்படின்னா புலி அதற்கு பக்கத்திலேயே இரட்டை மீன் கொண்ட வடிவம் இருக்கும் நல்லா நோட் பண்ணிக்கணும் புலி இருக்கும் அதற்கு பக்கத்திலேயே ரெண்டு இரட்டை மீன் கொண்ட வடிவம் இருக்கும் நெக்ஸ்ட் பாருங்கள் இதனால் அவன் பாண்டியர்களை அடக்கி வலிமை பெற்றவனாக வாழ்ந்தாள் என்பது வெளிப்படுகிறது இப்படி க்வெஸ்சன் கேட்கலாம் அதாவது பாண்டியர்களை அடக்கி வலிமை பெற்றவனாக வாழ்ந்தான் பல்லவன் என்பதற்கு என்ன சான்று அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்கும் அதில் புலி இருக்கும் புலி சின்னத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா இரட்டை மீன் இருக்கும் இதனால் அவங்க என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பல்லவர்கள் பாண்டியனை அடக்கி வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது அது வந்து அந்த நியூஸ் வந்து நமக்கு வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாம் வரகுணனோட தங்க நாணயம் எந்த எழுத்தில் எழுதியிருக்கு அப்படின்னா கிரந்த எழுத்தில் எழுதப்பட்டிருக்கு யாருடைய இரண்டாம் வரகுணனின் தங்க நாணயம் பார்த்திங்கன்னா கிரந்த எழுத்தில் அவனுடைய பெயருடன் காணப்படுகிறது எந்த மன்னனுடைய பெயர் கிரந்த எழுத்தில் அவனுடைய பெயருடன் காணப்படுகிறது அப்படின்னா இரண்டாம் வரகுணன் ஓகே நாணயங்கள் வாயிலாக வணிகத்திலையும் பண்டமாற்று முறையோடு பணப்பரிமாற்றமும் தொன்று தொட்டு நம்முடைய தமிழகத்தில் நிலவி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இதன் மூலமாக நம்ம அறியப்படும் நினைவு சின்னங்கள் பற்றி பார்க்கலாம் நம்முடைய தமிழகத்தில் காணப்படுற குகைகள் ரதங்கள் கோவில்கள் அரண்மனைகள் கோட்டைகள் எல்லாமே வரலாற்றை அறிய உதவி புரிகின்றன மகேந்திரவர்மனோட மண்டகப்பட்டு கல்வெட்டில் அழியக்கூடிய பொருட்களான மரம் செங்கல் மண் சுண்ணாம்பு கொண்டு பல
கோவில்கள் சங்க காலத்திலும் அதனை தொடர்ந்து கலப்பிரர் காலத்திலும் கட்டப்பட்டதாக கூறப்பட்டிருக்கு. அழியக்கூடிய பொருட்களாலான கோவில் கட்டப்பட்ட யாருடைய காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டால் மகேந்திரவர்மனின் காலத்தில். யாருடைய காலத்தில்? மகேந்திரவர்மனின் காலத்தில் தான் அழியக்கூடிய பொருட்களான மரம், செங்கல், மண், சுண்ணாம்பு இதெல்லாமே வச்சு கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் பல்லவர்கள் காலம் பார்த்தீங்க அப்படின்னா கோவில்கள் வந்து கற்களை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கு. யாருடைய கோலத்தில், யாருடைய காலத்தில் அழியக்கூடிய பொருட்களை வச்சு கோயில்கள் கட்டப்பட்டுச்சு அப்படின்னா மகேந்திரவர்மனின் காலத்தில். ஆனால் பல்லவர்கள் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அழியாத கருங்கற்களை கொண்டு கோயில்களை வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழரோட பண்பாட்டை வந்து இந்த மாதிரியான கோயில்கள் வந்து தெரிய வெளிப்படுத்துகிறது அப்படிங்கிறாங்க. திருப்பரங்குன்றம், மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமல்லபுரம் இந்த இடங்களில் காணப்பட்ட குகை கோயில்கள் கற்களால் அமைக்கப்பட்ட ரதங்களும் குறிப்பிடத்தக்கது. அதாவது திருப்பரங்குன்றம், மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமல்லபுரம் இதெல்லாமே கற்களால் அமைக்கப்பட்ட ரதங்களையும் கொண்டுள்ளது. கற்களால் அமைக்கப்பட்ட ரதங்களையும் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. காஞ்சியில் இருக்கிற கைலாசநாதர் கோவில், பரதராஜ பெருமாள் கோவில், சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜர் கோவில், தஞ்சை, கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம், திருவொன்றியூர், லால்குடி, திருவாரூர், மதுரை, வேலூர், ராமேஸ்வரம் மற்றும் சுசீந்திரம் போன்ற இடங்களில் காணப்பட்ட கோயில்கள் பார்த்திங்க அப்படின்னா வரலாற்று சிறப்பு மிக்கவை. அதாவது எல்லா கோயிலோட வரிசையும் சொல்லிட்டாங்க. இதெல்லாமே எந்த கோயிலுமே பார்த்திங்க அப்படின்னா வரலாற்றை சொல்லக்கூடிய கோயில்களாக தான் இருக்குது. பிற ஆதாரங்கள் என்ன? நம்மளுடைய தொன்மை தமிழ் மக்களால் தெரிஞ்சுக்கிற பிற ஆதாரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதுமக்கள் தாளிகளில் இடம்பெற்றிருந்த பல வகையான பொருட்கள் இறந்தவர்களுக்காக செய்யப்பட்ட சடங்குகளுக்கான சான்றுகளாக உள்ளன. வீரம், கொடை, புலமை முதலியவற்றில் சிறந்தவர்களை நினைவு கூறும் பொருட்டு நடத்தப்பட்ட கற்பதிவு கைகளும் நடுக்கற்களும் தமிழ் பண்பாட்டின் தொல்பொருள் சின்னங்களாகவே விளங்குகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முதுமக்கள் தாலி, இதுதான் பார்த்திங்க அப்படின்னா முதுமக்கள் தாலி. அதாவது ஒரு அளவுக்கு ரொம்பவே வந்து வயசாகிடுச்சு அப்படின்னா அவங்கள வந்து இந்த தாலிக்களை போட்டு அடைச்சி அவங்களுக்கு உண்டான சில தானியங்களை வச்சு அடைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி செவி வழியாக நான் வந்து கேள்விப்பட்டேன். அதை நான் கூட சொல்கிறேன். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா என்ன தாலி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா மூத்தான் தாலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது மூத்தான் தாலி அப்படிங்கிறத நான் செவி வழியாக கேட்ட செய்தி. இந்த தாலி தான் பார்த்திங்க அப்படின்னா மூத்தான் தாலி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தான் முதுமக்களை, அதாவது வயசானவங்களை, எலும்பும் தோளுமாக இருக்கிற உயிரோடு இருக்கிற வயசானவங்களை இந்த ஜாடியில் வச்சு அவங்களோட தானியம், அவங்க சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் தானியம் உள்ளே வச்சு அடைச்சிருவாங்களாம். இதுதான் முதுமக்கள் தாலி, மூத்தான் தாலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. இது தவிர குகைகள், ரதங்கள், கோவில்கள், அரண்மனைகள், கோட்டைகள் இதெல்லாமே தமிழக பண்பாட்டையும் வரலாற்றை அறிவதற்கு துணை புரியுது அப்படின்னு சொல்லலாம். பஞ்ச பாண்டவ ரதங்கள் திருப்பரங்குன்றம், மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமல்லபுரம், சித்தனவாசல் போன்ற இடங்களில் குகை கோயில்கள் இருக்குது. குகை கோவில்கள் எங்கேயில் இருக்குது அப்படின்னா திருப்பரங்குன்றம், மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமல்லபுரம், சித்தனவாசல். திருப்பரங்குன்றம், மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமல்லபுரம், சித்தனவாசல் இதெல்லாமே குகை கோயில்கள் தான். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். மாமல்லபுர ஒற்றைக்கல் ரதம் தமிழகத்தின் சிறப்பான சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டு, அடையாளமாக திகழ்கிறது. தமிழகத்தின் சிறப்பான சிற்பக்கலைக்கு அடையாளமாக திகழ்வது எது அப்படின்னா மாமல்லபுரம் ஒற்றைக்கல் ரதங்கள். நம்மளுடைய புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லைனுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு எக்ஸாமில் இந்த லைனை அப்படியே தான் நமக்கு கொடுப்பாங்க. பட் அது நமக்கு சில நேரத்தில் ஞாபகத்தில் வராது. ஸோ நம்ம படிக்கும் பொழுது ரொம்ப தெளிவாக படிச்சுக்கணும். சமண முனிவர்களோட வாழ்விடங்களாக குகைகள் வந்து கருதப்படுகிறது. சமணர்கள் வந்து எங்கே வாழ்ந்தாங்க அப்படின்னா குகைகளில் தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது. தமிழகத்தின் நிலப்பரப்பு முழுதையுமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய கோவில்கள் வந்து இருக்குது. அந்த கோவிலில் இருக்கிற சிற்பங்களும் ஓவியங்களும் கட்டடங்களும் தமிழர்களும் கலை சிறப்புகளை வந்து பறைசாற்றதாக இருக்குது. நிலவியல் கூறு, நம்மளுடைய தமிழர்களை பற்றி தெரிஞ்சுக்கிற, தொன்மை தமிழர்களை பற்றி தெரிஞ்சுக்கிற நிலவியல் கூறு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பழங்காலத்தில் தமிழகம் பார்த்திங்கன்னா வடக்கிலிருந்து வேங்கடம் முதல் வடக்கே வேங்கடத்திலிருந்து தெற்கே குமரி வரை பரவி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. என்பதனை வடவேங்கடம் தென்குமரி ஆயிரை தமிழ் கூறும் நல்லுலகத்து அப்படின்னு தொல்காப்பிய நூல் வந்து சொல்லியிருக்கு. தொல்காப்பிய பாயிரம் வந்து உறுதி செய்வது. இந்த வரி கேட்கலாம். வடவேங்கடம் தென்குமரி ஆயிரை தமிழ் கூறும் நல்லுலகம் என கூறும் நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா தொல்காப்பிய பாயிரம்.
ஆப்ஷன் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. தொல்காப்பிய பாயிரம், தொல்காப்பிய பொருளதிகாரம், தொல்காப்பிய சொல்லதிகாரம் அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். வடவேங்கடம் தென்குமரி ஆயினை தமிழ் கூறு நல்லுலகத்து அப்படிங்கிற இது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா தொல்காப்பிய பாயிரம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கு. நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது தொல்காப்பியத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வரும். பட் தொல்காப்பிய பாயிரத்திலையா இல்லை தொல்காப்பிய பொருளதிகாரமா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் வரும். ஸோ தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகே, மொழியின் அடிப்படையில் இந்த நாடு தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படிங்கிறதுனால தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பண்டைய தமிழகத்தில் தமிழகம் மலைகளாகவும் காடுகளாகவும் சமவெளிகளாகவும் கடலை ஒட்டி நிலப்பகுதியாகவும் பறந்து விரிந்து காணப்படுகிறது. இதனால் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, குறிஞ்சி, முல்லை இதெல்லாமே வந்து இந்த மாதிரி ஐவகை நிலங்களாக நமக்கு இலக்கியத்தில் சொல்லியிருக்காங்க. பாண்டிய நாடு, சோழ நாடு, சேர நாடு, கொங்கு நாடு போன்ற அரசியல் பிரிவுகள் வந்து நம்மளுடைய இயற்கை அமைப்பை காரணமாக அமைந்திருக்கு. நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருந்த அரசியல் பிரிவுகள் எத்தனை அப்படின்னா நான்கு அரசியல் பிரிவுகள். நமக்கு தெரிஞ்சது பாண்டிய நாடு, சோழ நாடு, சேர நாடு இது மூணு தான். கொங்கு நாடு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ நான்கு நாடுகள் இருக்குது. அரசியல் பிரிவு எத்தனையாக இருந்துச்சு? நான்காக இருந்துச்சு. பாண்டிய நாடு, சோழ நாடு, சேர நாடு, கொங்கு நாடு. கொங்கு நாடு ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நம்ம மறந்துடுவோம். ஓகே, இங்குள்ள இயற்கை அமைப்பு தான் பார்த்திங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் இரு கடற்கரை ஓரங்களில் அமைந்து தமிழகத்தின் நீலகிரி மாவட்டத்தில் ஒன்றாக இணைகின்றன. ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் எங்கு வந்து இரு கடற்கரை ஓரங்களிலும் அமைந்து தமிழகத்தில் எங்கு வந்து ஒன்றாக இணைகின்றன அப்படின்னா நீலகிரி மாவட்டத்தில் ஒன்றாக இணைகின்றன அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டு தொடர்களுமே பார்த்திங்க அப்படின்னா சமவெளி இருக்குது. மேற்கு தொடருக்கு மேற்கு கிழக்கு தொடருக்கு கீழ்ப்புறத்துலேயும் சமவெளி இருக்குது. நீலகிரிக்கு தெற்குலேயும் சமவெளி இருக்குது. இது இல்லாமல் பல குன்றுகளை அடுத்தும் சமவெளி இருக்குது. இந்த சமவெளியில் வாழ்ந்த மக்கள் தனித்தனியாகவே வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இடையில் மலைகள் இருந்ததுனால அவங்களுக்குள்ள ஒரு போக்குவரத்து என்பது கிடையாது. ஓகே, பாண்டிய நாடு, சோழ நாடு, சேர நாடு, கொங்கு நாடு, தொண்டை நாடு ஆகிய நாடுகள் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸட்ராவாக தொண்டை நாடு அப்படின்னு ஒன்று சேர்ந்துருச்சு. ஓகே, இவை இல்லாமல் குறுநில மன்னர்களோட அரசு வந்து அந்த காலத்தில் இருந்துச்சு. தனி அரசுகளாகவே, அதாவது குறுநில மன்னர்கள் பார்த்திங்க அப்படின்னா தனி அரசுகளாக தான் இறங்கி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பழந்தமிழர் ஒன்றுபட்ட வாழாமல் தனித்தனி அரசியல் சமூகங்களாக பிரிந்து வாழ்ந்ததற்கு நாட்டின் இயற்கை அமைப்பு தான் காரணம் அப்படின்னாலும் அப்படிங்கிறது மிகையாகாது. நாட்டின் பல இடங்களில் மலைகளும் குன்றுகளும் குறுக்கிட்டதுனால சங்க காலத்தில் அதற்கு முன்பும் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய நில பாகுபாடுகள் ஏற்பட்டு அவற்றுக்கேற்ப மக்களின் ஒழுக்கமும் பண்பாடும் வாழ்க்கை முறையும் அமைச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மாண்புகள் என்ன? மாண்புகள்னால் என்ன? பண்புகள். சங்க இலக்கியங்களில் மன்னர்களுக்கும் மக்களுக்கும் உரிய ஒழுக்கங்கள் வந்து வரையறுத்து கூறப்பட்டிருக்கு. நெறிப்பிரளாத போர் முறை, மக்கள் நெறி நிலை அறிந்து வரி விதித்தல், நேர்மையாக பொருளீட்டல், சான்றோர்களை மதித்தல், அவர்களோட வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுதல் முதலியன அரசியல் அரசர்களுக்குரிய மாண்புகளாக கருதப்பட்டன. அரசர்களுக்குரிய மாண்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெறிப்பிரளாத போர் முறை, மக்கள் நிலையறிந்து வரி விதித்தல், நேர்மையாக பொருளீட்டல், சான்றோர்களை மதித்தல், அவர்தம் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுதல் இதெல்லாமே அரசர்களுக்குரிய மாண்புகளாக கருதப்படுகிறது. இதில் ஏதோ ஒன்றில் பார்த்திங்க அப்படின்னா நெறி பிறந்தாலுமே சான்றோர்கள் மன்னர்களை இடித்துரைத்து வழிப்படுத்தும் வாய்ப்பும் அங்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். தனி மனித வாழ்க்கையில் நெறிமுறைகளும் சங்க இலக்கியங்களில் காண கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இலக்கியங்களில் ஆண்களுக்குரிய நெறிகளும் பெண்களுக்குரிய நெறிகளும் பிரித்து சொல்லப்பட்டிருக்கு. வினையே ஆடவர் குயிர் அப்படின்னு சொன்ன நூல் எது பார்த்திங்க அப்படின்னா குறுந்தொகை. வினையே ஆடவருக்கு உயிர் அப்படின்னு சொன்ன நூல் பார்த்திங்க அப்படின்னா குறுந்தொகை, நோட் பண்ணிக்கோங்க. ஆண்களின் நிலையையும் அவர்களின் தங்களின் வாழ்விடங்களுக்குரிய தொழில்களை செய்தனர் என்பதையும் இந்த குறுந்தொகை நூல் வந்து கூறுகிறது, நோட் பண்ணிக்கோங்க. ஆண்களின் நிலையையும் அவர்கள் தங்களின் வாழ்விடங்களுக்குரிய தொழில்களையும் செய்தனர் என்பதை விளக்கும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் குறுந்தொகை, இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, பெண்களுக்கு உரிய பண்பாக கற்பொழுக்கம் கருதப்படுகிறது. மக்கட்பேறு, விருந்தோம்பல், பெரியோரை மதித்தல் முதலியன குடும்ப வாழ்க்கைக்குரிய அடிப்படை பண்புகளாக வரையறுக்கப்பட்டிருக்கு. முச்சங்கங்கள், நம்மளுடைய தமிழர்கள் பண்டைய தமிழர்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான சான்று என்ன அப்படின்னா தமிழோடு கூடிய முச்சங்கங்கள். பண்டைய பாண்டிய மன்னர்கள் தமிழை வளர்ப்பதற்காக புலவர் பலரையும்
ஒருங்கிணைத்து தமிழ் சங்கங்களை வந்து நிறுவறாங்க. யார் நிறுவறது? பாண்டியர்கள் நிறுவறாங்க. இவை கால அடிப்படையில் முதற் சங்கம், இடை சங்கம், கடை சங்கம் அப்படின்னு சொல்லி மூன்று வகையை வகைப்படுத்திருக்கு. நம்ம நிறைய பார்த்துருப்போம் சங்கங்களை பற்றி. முதற் சங்கம் எங்கே அப்படின்னா தென்மதுரை, இடைச்சங்கம் எங்கே அப்படின்னா கபாடபுரம், கடைச்சங்கம் எங்கே அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற மதுரையில். தென்மதுரையில் யார் இருந்தாங்க? தென்மதுரையில் தமிழை வளர்த்தவங்க யார், அதாவது முதற் சங்கத்தை கூட்டினவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, காய்சின வழுதி முதல் கடுங்கோன், காய்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை. நெக்ஸ்ட்டு இடைச்சங்கமான கபாடபுரத்தில் நடந்தது. இடைச்சங்கம் கபாடபுரத்தில் நடந்தது. அதனை வளர்த்தவர்கள் யார் அப்படின்னா வேண்டேர் செழியன் முதல் முடத்திருமான வரை. யார் ஃபஸ்ட்டோ? வேண்டேர் செழியன். வேண்டேர் செழியன் கடைசியாக முடத்திருமாறன். நெக்ஸ்ட்டு கடைச்சங்கமான இன்றைய மதுரையில் யார் தமிழை வளர்த்தாங்க அப்படின்னா முடத்திருமாறன், அதாவது இங்கே கடைசியில் முடத்திருமாறன்லேருந்து உக்கிர பெருவழுதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கடைச்சங்கத்தில் தமிழ் வளர்த்தவர்கள். கடைசியாக சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர் யார் அப்படின்னா உக்கிர பெருவழுதி. நோட் பண்ணிக்கணும், உக்கிர பெருவழுதி தான் பார்த்திங்க அப்படின்னா கடைச்சங்கத்தில் கடைசியாக தமிழை வளர்த்தவர். முதற் சங்கத்தில் முதன் முதலாக தமிழை வளர்த்தவர் யார் அப்படின்னா காய்சின வழுதி. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தமிழகத்தில் சமண சமயத்தை சார்ந்த துறவிகள் சங்கம் ஏற்படுத்தி கல்வி தொண்டும் சமய தொண்டும் புரிந்தார்கள். கல்வி தொண்டும் சமய தொண்டும் ஒரு சேர புரிந்தவர்கள் யார் அப்படின்னா சமணர்கள் தான். அச்சங்கங்களைப் போலவே அதற்கு முந்தைய காலத்திலையும் சங்கம் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுது. எட்டு தொகை, பத்து பாட்டு இதெல்லாமே அந்த சங்கங்களை சார்ந்த புலவர்களால் ஏற்றப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி அறிஞர்கள் வந்து கருதுகிறாங்க. பழந்தமிழகத்தில் மூன்று தமிழ் சங்கம் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். மதுரையிலையும் கபாடபுரத்திலையும் இருந்த முதல் இரண்டு சங்கங்கள் மறைந்த பிறகு மூன்றாம் தமிழ் சங்கம் மதுரையில் பாண்டியர்களோட ஆதரவோடு அமைக்கப்பட்டது அப்படின்னும், எட்டு தொகையும் பத்து பாட்டும் மூன்றாம் தமிழ் சங்க நூலான மூன்றாம் தமிழ் சங்க கால நூல்கள் என்றும் கூறப்படுகின்றன. அதாவது எட்டு தொகையும் பத்து பாட்டும் எந்த சங்கத்தை சார்ந்தது அப்படின்னா மூன்றாம் சங்கத்தை சார்ந்தது, மூன்றாம் சங்க கால நூல்களை சார்ந்தது. நோட் பண்ணிக்கோங்க, எட்டு தொகையும் பத்து பாட்டும் எந்த தமிழ் சங்க கால நூல் அப்படின்னா மூன்றாம் தமிழ் சங்க கால நூல். எது அதனால தான் அதை நம்ம சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, மதுரையில் புலவர்கள் கூடி தமிழை ஆராய்ந்து வந்திருக்காங்க என்பதற்கு பாண்டிய மன்னர்கள் அவர்களுக்கு ஆதரவளித்து வந்தார்கள் என்பதற்கும் சங்க பாடல்களில் சான்றுகள் உள்ளன. தமிழை ஆய்ந்து வந்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் மூன்றாம் தமிழ் சங்கத்தை சார்ந்தவர்கள் தான். அதை வளர்த்தவர் யார் அப்படின்னா பாண்டியர்கள் தான். சோழ மன்னர்களும் சேர மன்னர்களும் சிற்றரசர்களும் வள்ளல்களும் புலவர்களுக்கு ஆதரித்து வந்தார்கள் என்பதும் தெரிய வருகிறது. அதாவது பாண்டியர்களை தவிர்த்து இருக்கிறவங்க மற்றவங்களை எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சிற்றரசர்களுக்கு ஆதரவு தெரிவித்து வர்றாங்க. ஆனால் பாண்டியர் பார்த்திங்க அப்படின்னா தமிழுக்கும் தமிழ் புலவர்களுக்கும் ஆதரவு எடுத்து வாழ்ந்துட்டுருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவர்களோட உதவியும் ஆதரவும் பெற்ற புலவர்கள் தங்கள் உள்ளத்து உணர்வுகளை பாடியது மட்டும் இல்லாமல் அவர்களோட நாடுகளையும் அவங்களோட ஆட்சி சிறப்பையும் பற்றி வாயார புகழ்ந்து பாடினாங்க அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது. சங்கங்களை பற்றிய வரலாறு நக்கீரர் எழுதிய இறையினார் களவியல் உரையில் வந்து கூறப்பட்டுள்ளது. எங்கு கூறப்பட்டுகிறது? சங்கங்களை பற்றிய வரலாறு நக்கீரர் எழுதிய இறையனார் களவியல் அப்படிங்கிற நூலில் கூறப்பட்டிருக்கு. நோட் பண்ணிக்கோங்க, நக்கீரர் எழுதிய இறையனார் களவியல் அப்படிங்கிற நூலில் கூறப்பட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் டூவில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே ரெட் கலர் பட்டனை அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்லேயே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.